உம்முடைய திருநாமம் போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பித்துக்கிறேன். இறைவன் பொதுவாக மக்களிடத்தில் ஏற்ற தாழ்வுகளை வைத்திருக்கிறான். ஒருவர் வந்து செல்வ நிலைகளில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார், ஒருவர் வந்து செல்வ நிலைகளில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார். ஆனால் இது இறைவன் வந்து உலக இயக்கத்திற்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயம். இது மனிதனின் பேராசை அப்படின்ற என்ன சொன்னா, மனிதனை வந்து சக மனிதனையே வறுமைக்குள்ளாகவும் அடக்குமுறைக்குள்ளாகவும் அவனை ஆட்கொலை செய்கிறது. பொதுவாக இந்த எந்த ஒரு பொருளை தயாரிக்கக்கூட ஒரு மனிதனும் உலகத்தில் எந்த ஒரு பொருளை, உதாரணத்துக்கு இந்த மைக் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, எந்த ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய மனிதனும் அந்த பொருளினுடைய விலையை அவன் நிர்ணயிக்கின்றான். ஆனால் அந்த பொருள் இல்லாமலும் அந்த ஒரு சக மனிதனால், அதாவது வாழ்வதற்கு அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை வைகிறது. நான் பேசக்கூடிய வார்த்தை உங்கள் காதுகளில் மிக தூரத்தில் இருந்தாலும் விழுவதற்காக இந்த மைக்கை நம்ம பயன்படுத்துகிறோம். இது இல்லாமலும் உங்களிடத்தில் நான் பேச முடியும், என்ன கொஞ்சம் பக்கத்தில் வந்து பேசணும். ஆனால் அத்தியாவசியமான பொருட்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தானிய வகைகள், காய்கறி வகைகள், பழ வகைகள், விவசாயம், இந்த விவசாயத்தின் பொருட்கள் இல்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது. இறைவன் அப்படி ஒரு ஏற்பாடை மனிதனுக்கு படைத்திருக்கிறான். ஆனால் இந்த விவசாய பொருட்களை உருவாக்குகின்ற எந்த ஒரு மனிதனுக்குமே, எந்த ஒரு விவசாயிக்குமே தன்னுடைய பொருளை தான் நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவன் அதை அந்த நிலத்தை பண்படுத்தி அதிலே விதை விதைத்து அவன் அதிலே என்ன அறுவடை செய்து அதில் அவனுடைய அவனுடைய வேர்வைகள் எல்லாம் சிந்தப்பட்டு அந்த விலையை யார் நிர்ணயிக்கிறான், அந்த அரிசிக்கோ அந்த பருப்புக்கோ அந்த பழங்களுக்கோ யார் நிர்ணயிக்கிறேன்னு சொன்னால் வேறு ஒருவன் நிர்ணயிக்கின்றான். உழைத்தவனுக்கு சரியான ஊதியம் கிடைப்பதில்லை. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் பேராசையாக இருக்கு. இதில் வந்து இந்த அடிப்படையில் நான் சொல்லாலசலம் அவங்க புகாரி ஷெரீஃபோட இதில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதியப்பட்டிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராமவாசி ஒருவர் தன்னிடம் அமர்ந்திருக்க பின்வரும் நிகழ்ச்சியை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். சொர்க்கவாசிகளில் ஒருவர் தன் இறைவனிடம் விவசாயம் செய்ய அனுமதி கேட்பார். அதற்கு இறைவன் அவரிடம், நீ விரும்பிய இன்பகரமான நிலையில் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா என்று கேட்பான். அதற்கு அவர், ஆம், நான் விரும்பியபடியே இன்பகரமான நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் நிலத்தை உழுது பயிரிட விரும்புகிறேன் என்று கூறுவார். இறைவனும் அவருக்கு அனுமதி அளிப்பான். அந்த மனிதர் விதை தூவி விடுவார். கண் இமைக்கும் நேரத்திற்குள் அந்த பயிர் வளர்ந்து முதிர்ந்து அறுவடை செய்ய தயாராகிவிடும். மலைகளைப் போல் விளைந்து குவிந்து போய்விடும். அப்போது இறைவன், எடுத்துக்கொள் ஆதமின் மகனே, உன்னை எதுவுமே திருப்திப்படுத்தாது என்று கூறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இதை செவியுற்ற அந்த கிராமவாசி, அல்லாஹின் மீதானையாக, அந்த மனிதர் குரைஷியாகவோ மக்காவாசியாகவோ அன்சாரியாகவோ மதினாவாசியாகவோ தான் இருக்க முடியும், அவர்கள் தான் விவசாயிகள், நாங்களோ விவசாயிகள் அல்லர் என்றும் கூறினார். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டார்கள். அதாவது இது விவசாயம் செய்யக்கூடிய மக்களிடத்திலே சொல்லுது. இந்த ஹதீஸோட சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவுதான் ஆதமனுடைய மகனுக்கு ஒரு தங்க உடையே இருந்தாலும் என்ன பண்ணுவானா, இன்னொரு தங்க உடைக்காக ஆசைப்படுவான் அப்படின்ற மாதிரி அது நம்பி உண்டு. அதுபோல இறுதி காலத்தினுடைய அடையாளங்களில் குறிப்பிடப்பட்டு அபு புகாரி ஷெரீஃபில் சொல்லப்படுது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் மக்களின் ஆயுட்காலம் குறுகிவிடும், நற்செயல்கள் குறைந்துவிடும், பேராசையின் விளைவாக மக்களின் மனங்களில் கருமித்தனம் உருவாகிவிடும், ஹர்ஜ் பெருகிவிடும் என்று கூறினார்கள்.
மக்கள் ஹர்ஜ் என்றால் என்ன என்று கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை கொலை என்று இரண்டு முறை கூறினார்கள். பொதுவாகவே போதும் என்ற மனநிலையோடு ஒரு மனிதன் இருந்துட்டான்னு சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலே இந்த கொலையோட விஷயங்களோ அல்லது ஒருவன் வந்து அடுத்தவனை அடிமைத்தனப்படுத்துகிறதோ அல்லது அவனுடைய பொருளை அபகரிக்கிற இந்த மாதிரி அபத்தமான செயல்களோ நடக்காது. எப்போ அந்த மாதிரி செயல்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னால் படைத்த இறைவனின் கோட்பாட்டின்படி. ஏன்னு சொன்னால் படைத்த இறைவனின் கோட்பாட்டின்படி ஒரு மனிதன் வருகிற பொழுது இந்த உலகத்திலே நான் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் பேராசையினுடைய முக்கிய சாராம்சமே உலகத்தில் பொருளை நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உலகத்தினுடைய எந்த மனிதனும் பெயர் குறிப்பிடாமல் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரனாக இருக்கட்டும் அல்லது உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரனாக இருக்கட்டும் அவன் அதிக அளவு அவன் எவ்வளவு சாப்பிட்டு விட போகிறான். நமக்கு இருக்கக்கூடிய அதே வயிறு அளவு தான் அவனுக்கு இருக்கு. ஆனால் ஒரே இறை கொள்கையின் பக்கம் ஒரு மனிதன் வந்து விட்டான்னு சொன்னா அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால் நான் எவ்வளவுதான் இந்த உலகத்திலே பொருள் சேர்த்தாலும் பொன் சேர்த்தாலும் நிலங்களை சேர்த்தாலும் எந்தெந்த பதவிகள் துறைகள் வகித்தாலும் எனக்கு ஒரு நாள் மரணம் வந்து தீரும். நான் என்னை படைத்த இறைவனுக்கு முன்னால் நான் நின்றாகிவிட வேண்டும். நான் சம்பாதித்த இந்த சொத்து செல்வங்கள் இந்த பதவிகள் என் மன்னரை வரை கூட வந்து சேராது என்ற நம்பிக்கை அவனுக்குள் வந்துவிடும். ஆகவே ஒரே கோட்பாட்டின்படி படைத்த எந்த கடவுள் நம்மை படைத்தானோ நாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கடவுள்கள் அல்ல. நாம் அனைவருக்கும் ஒரே கடவுள், ஒரே சூரியன், ஒரே நிலவு, ஒரே வானம். இது அனைத்தும் ஒரே ஒன்றாக இருக்கிற பொழுது படைத்தவன் மட்டும் வெவ்வேறாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். உலகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், மனிதனிடத்திலே உள்ள இந்த பேராசை குணங்கள், இதெல்லாம் மனிதத்திலே மறைந்து நல்லொழுக்கம் பெற்ற மனிதனாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவன் ஒரே கோட்பாட்டின்படி படைத்த இறைவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அதுபோல வாழ முதல் அடிப்படை தகுதி, முதல் அடிப்படை தேடல் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் படைத்த இறைவனின் வேத வசனங்களாக, படைத்த இறைவனின் வாசகங்களை தேடுவதாக அமைய வேண்டும். அந்த வாசகங்களை எங்கிருந்து நாம் தேட வேண்டும் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திற்குமே ஒவ்வொரு தூதரை அனுப்பி அந்த தூதர் மூலமாக வேதங்களை கொடுத்தான். வேதம் என்பது வேற ஒன்றும் இல்லைங்க, ஏதோ வந்து புரியாத மொழியிலே சொல்லக்கூடியது அல்ல. அந்தந்த காலகட்டத்திலே தமிழ் பேசுகிற நம்மிடத்திலே ஒரு தூதர் வந்தால் அவர் தமிழ் தான் பேசுவார். அதுபோல இந்த குர்ஆன் இது முன்னாடி வந்து ஈசா இயேசு என்று மக்களால் அழைக்கப்படுகின்றனர். முஸ்லீம்கள் ஈசா என்று மதிக்கின்றனர் என்று அவர்கள் இறை தூதராக என்று. அதுபோல இதற்கு முன்னர் மூசா என்று இதுக்கு முன்னாடி பல தூதர்களை இறைவன் அனுப்பினான். அவரவர்கள் காலத்திலே அந்த மனிதர்கள் நேர்வழிப்படுத்த அவர்கள் என்ன பண்ணாங்க, இறைவன் அவர்களிடத்திலே வேதங்களை கொடுத்தான். அந்த வேதங்கள் என்னென்னா மக்கள் இங்கே இப்படி வாழணும், படைத்த இறைவன் இப்படி இருக்கிறான் அப்படின்ற அந்த கோட்பாட்டை சொல்லக்கூடியது. எந்த ஒரு மனிதனையும் இறைவன் படைத்து அப்படியே போங்கன்னு சொல்லிவிடலை, அவனுக்கு ஒரு கோட்பாட்டை கொடுத்தான். நீங்கள் எல்லாரும் தனித்தனி உங்களோட மனையீச்சை பின்பற்றுவதால் என்னது உங்களுக்கு சரின்னு படுவது அடுத்தவங்களுக்கு தவறாகப்படும். ஆனால் நீங்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டின்படி வாங்க அப்படின்றது தான் இந்த வேதம். இறைவன் யார் என்பதையும் நீங்கள் வந்து எப்படி வாழன்றதையும் இந்த உலகத்தை விட்டு திரும்பி போகும்போது எங்கே வரப்போறீங்கன்றதையும் இறைவன் ஆணித்தரமாக அழுத்தமாக மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நூலாக இதை வைத்திருக்கிறான். இந்த நூலை வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். பல தூதர்கள் சொன்னல்லவா, அந்த தூதர்களின் இறுதி வரிசையிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த குர்ஆனின் படி வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிகள் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களிடம் கேட்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படியாக இருந்தது, இந்த குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள். ஆகவே நாம் நம்முடைய உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த பேராசை என்கின்ற இந்த பெரிய ஒரு
முசிபத்தின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அதாவது ஒரு ஒரு அபத்தமான விஷயத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு நாம் எல்லோரும் படைத்து இறைவனின் கோட்பாட்டின்படி வருவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.